இது இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு லாங் டூர்னல் சேஸோட ப்ராப்ளம் இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சேஸ் தான், இது பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு இது போயிடுச்சு. இந்த பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த சுத்தமாக கட் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள் இதுவும் கட் ஆகிடுச்சு, இதுவும் இது போயிட்டுருக்கு, இதுவும் ஃபுல்லாக கட் ஆகிட்ருக்கு. அதனால் இது பீஸே நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம். இது பாருங்கள் ஃபுல்லாக இந்த இதெல்லாம் ஃபுல்லாக போனதுனால நான் உங்களுக்கு புது பீஸ் சேஞ்ச் பண்ணுறேன். எப்போவுமே இந்த மாதிரி உங்களுக்கு லோயர் ஆம் வந்து உங்களுக்கு சேஸோட இது வந்து எதனா உங்களுக்கு இத்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதை மாட்டும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ரீகண்டிஷன் பண்ணோம்னா சின்ன வேலைன்னா நம்ம உடனே ரீகண்டிஷன் பண்ணலாம். இது ரொம்ப எல்லா இடமும் இருக்கும்போது உங்களுக்கு வண்டியில் வைப்ரேஷன் நாய்ஸு இல்லை இன்ஜினோட உங்களுக்கு இன்ஜின் ஓடும்போது மூவிங்கில் உங்களுக்கு மூவிங்களோட வைப்ரேஷன்லாம் அதிகமாக இருக்கும். அதுக்காக இதை நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன். சுத்தமாக இதை இத்துன்னு போனதுனால உங்களுக்கு வண்டி உங்களுக்கு கண்ட்ரோலே இல்லாமல் உங்களுக்கு இது பாருங்கள் அலைன்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த இது கண்ட்ரோலே வரல. அலைன்மெண்ட்டில் இந்த இது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் வீல் மட்டும் ஒரு பக்கம் இழுத்து இழுத்து போயிடுச்சு. அதுதான் நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம். புது பீஸ் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் புது பீஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இவங்க புது பீஸ் போடும்போதே உங்களுக்கு அந்த கீழே வர அதுக்கு வர சப்போர்ட்டில் வர லோயர் ஆம் சேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்டேரிங் பாக்ஸ் எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் இபிஎஸ் ஸ்டேரிங்ஸ்னால இதை நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இதில் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கிறதுனால அப்படியே போட்டு விட்ருக்கேன். இப்போ இது வந்து புது பீஸு வந்து உங்களுக்கு 6000 ஆகுது. இந்த புது பீஸு போட்டு இதில் போடுறேன். இப்போ லோயர் ஆமும் மாட்டுறேன். இது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த வண்டி பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடல. இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறது உங்களுக்கு மவுண்டிங் வந்து 4 போல்டு தான் வரும். இங்கே ஒரு போல்டு, இங்கே ஒரு போல்டு, இந்த 4 போல்டு தான் வரும். இதை நான் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃப்ரேமை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதோட மவுண்டிங் போல்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மவுண்டிங் போல்டு வரும். அதே மாதிரி இந்த கார்னரில் ஒரு மவுண்டிங் போல்டு வரும். இந்த பக்கம் ரெண்டு தான் மவுண்டிங் போல்டு. அதே மாதிரி அந்த கார்னரில் ரெண்டு மவுண்டிங் போல்டு வரும். உங்களுக்கு கீழே சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸோட மவுண்டிங்கே இதை கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் இதை வண்டியை நம்ம ஃபிட் பண்ணோம். இது ஒரு சிம்பிள் தான். இருந்தாலும் உங்களுக்கு இதை நம்ம கழட்டும் போது உங்களுக்கு என்ன இதில் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கோட டார்க் சென்சார் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேரிங்கோட டார்க் சென்சார். இது எப்போவுமே இந்த டார்க் சென்சரை இந்த இபிஎஸ் மோட்டரோட ஒயரை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோம். இது பேட்டரி ஒயரை கழட்டிட்டு தான் இந்த டார்க் சென்சார் வந்து ரிமூவ் பண்ணோம். இதை இருக்குது பாருங்கள், பேட்டரி ஒயரை கழட்டிட்டு தான் டார்க் சென்சார் ரிமூவ் பண்ணோம். இதே இப்போ டூர் எஸ் மாடல் வருது, லேட்டஸ்ட் மாடல் வண்டிங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டேரிங் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த டார்க் சென்சார் உங்களுக்கு ஸ்டேரிங் பாக்ஸ் இபிஎஸ் மோட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே டேஷ்போர்டுக்குள்ளவே இன்பில்டாக வரும். இது வந்து ஓல்டு டைப் இது, அதனால தான் இது எல்லாமே வெளியே வருது. இந்த லாங் டூர்னல் சேஸே உங்களுக்கு இவ்வளோ இத்து போயிருக்கிறதுனால தான் இந்த லோயர் ஆமும் அதுவும் கூட சேர்ந்து எல்லாமே போயிருக்கு. அதனால தான் நான் அதை எல்லாத்தையும் மொத்தமாக ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட சஸ்பென்ஷன் ஓவரால் இந்த வண்டி, அதனால் உங்களுக்கு ஸ்டாக் அப்சர் ஸ்டெட் மவுண்டிங்கு உங்களுக்கு ஸ்டாக் அப்சர் எல்லாமே வந்து மொத்தமாக நான் மாற்றியிருக்கேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு எப்போவுமே இதோட மவுண்டிங் போல்டு பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் மட்டும்தான், ஏன்னா 2 போல்டு தான். இது கூட நீங்கள் வந்து எப்போவுமே ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கூடவே கீழேயே வச்சு நீங்கள் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேலே மாட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லோயர் ஆம்லாம் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு அதோட மிஸ் அலைன்மெண்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு ஃபிட்டிங்கில் கம்ப்ளைண்ட்லாம் வரும். அதனால் இந்த ஃப்ரேமை நீங்கள் கீழே இறக்குறீங்கன்னாவே கீழேயே உங்களுக்கு லோயர் ஆம்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு தூக்கி மாட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை. அதை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ வர மாடர்ன் காரில் வந்து பார்த்தீங்கன்னா 100%க்கு 70% கார் வந்து இந்த சேஸோட ஃப்ரேமை வந்து உங்களுக்கு கீழே கட்டினா தான் கியர் பாக்ஸை இறக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா அமேஸு உங்களுக்கு இந்த மாதிரி வண்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் அவுத்தா தான் கியர் பாக்ஸை இறக்க முடியும். அதே மாதிரி நிறைய வண்டிங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி தான் வருது. XUV500 இப்போ நான் அடுத்து XUV500 கியர் பாக்ஸு கிளச் பிளேட் தான் போட போகிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு கழட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமை வந்து கழட்டு ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு சஸ்பென்ஷனோட எதனா வேலைனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை கிளச் பிளேட்டை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கழட்டிடலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.